லட்சுமி யானை விநாயகர் கலரு கச்சி எல்லாமே வரும். வரேன் ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு முரளி சுலாக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற வலங்கைமான் இடத்துல இருந்தா பேசிட்டு இருக்கேன். நம்ம வலங்கைமான்ல நாட்டு வெடி கடை சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ரெண்டாவதாக பார்க்க போகிற கடை வந்து விஷாலினி ஃபயர் ஒர்க்ஸ் தான். ஸோ இந்த கடையில் வந்து நாட்டு வெடி என்னென்ன இதில் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கடைக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஷாப்பில் வந்தாச்சு. ஷாப்போட உரிமையாளர் பக்கத்தில் இருக்கார். இந்த ஷாப் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஷாப் பற்றி சொல்லுங்கள், அதுக்கு முன்னாடி உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வந்து கீர்த்தி வாசன். ராஜா மகாலிங்கம் வானவெடி கடையோட ஓனர் நாங்கள் தான். ஓகே. ஒரு 1948 செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் 1948 தாத்தா அப்பா. ஓகே. அதுக்கப்புறம் நான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாகவே நாட்டு வெடிகள் தான். ஸோ மேனுஃபேக்சரிங் தான் உங்களோட மெயின் பிஸ்னஸ்? ஆமாம், மெயின் மேனுஃபேக்சரிங், ரீட்டெயிலு, ஹோல்சேல். ஓகே. ஸோ நான் மெயினாக இங்கே வந்ததுக்கே நாட்டு வெடி பற்றி தெரியணும். நாட்டு வெடி பத்தி தெரியாம இருக்கு. இந்த மாதிரி பேக்கிங்கில் தான் வரும். நான் இது மாதிரி 50 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது கொடுப்பேன். ஓகே. இதிலே ஒரு 500 வெடி வச்ச பாக்கெட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 250 ரூபா வந்துடும் ஒரு பாக்கெட். இது பேர் ஒத்த வெடின்னு சொல்லுவாங்க. ஒத்த வெடின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 50 ரூபாங்களா ஒரு பாக்கெட்? ஆமாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒத்த வெடி 100 வெடி இருக்குமா? அதில் எல்லாமே கட்டு தான் உள்ள. இது வந்து லூஸ்லலாம் கூட வாங்க முடியாது, ஒன்லி ஃபார் பண்டில் தான்ல? ஆமாம், பண்டில் தான். 50 ரூபாய்க்கு 100 வெடிங்கிறது பிஜிலியோட சைஸ் கொஞ்சம் பெருசாக. ஆமாம், பிஜிலியோட பெருசாக இருக்கு. அதை விட்டு சைஸ் பெருசுனா அதோட பெரிய சைஸ். ஆமாம். ஓ, 250 ரூபா இது ஒரு பண்டில். பண்டில் 250 ரூபா ஒரு பண்டில். 12 ரூபா வரும் ஒரு கட்டு. 250 வெடி இருக்கும் ஒரு பண்டிலுக்கு. ஒரு பண்டிலுக்கு 250 வெடி இருக்குங்களா? ஒரு கட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 வெடி இருக்கும் போல இருக்கு. ஒரு கட்டு 12 ரூபா. இது மொத்தம் எத்தனை கட்டு இருக்கு? மொத்தம் வந்து 25 கட்டு இருக்கும். பண்டில் வந்து 300 ரூபா வரும். 300 ரூபா வருதுங்களா பண்டில்? ஆமாம். ஸோ 25 கட்டு இருக்குங்களாங்க இந்த கவரில்? இந்த கவர் ஃபுல்லாக வாங்கினீங்கன்னா 25 கட்டு இருக்கும். அதுலேயே லட்சுமி யானை விநாயகர் கலரு கச்சி எல்லாமே வரும். சேம் தான், மேலே லேபிள் மட்டும் டிஃபர் ஆகும். லேபிள் மட்டும் டிஃபர் ஆகும் வெரைட்டிஸ்க்காக. ஓகே, சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், பட்டாசு சேம் தான், லேபிள் டிஃபர் ஆகும். உங்களுக்கு என்னென்ன லேபிள் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு இதை வந்து அஃபோர்டபுள் தான் சொல்லுவேன். ஒரு ஃபுல் தீபாவளி நீங்கள் வெடிக்கலாம் இதில் ஆக்சுவலாக. அதுக்கடுத்து இந்த சைஸ் 4 இன்ச்லேயே ஸ்பெஷல். இது 4 இன்ச் ஸ்பெஷலுங்களா? அது ஆமாம், லட்சுமி அந்த யானை. ஆமாம், இது வந்து ஒரு கட்டு 25 ரூபா வரும். ஒரு கட்டு 25 ரூபா வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 இன்ச் லட்சுமி, 25 ரூபா வரும். 10 கட்டு 250 ரூபா. இதேமாதிரி பேக்கிங்கில் தான் இருக்கும். இதேமாதிரி பண்டில் பேக்கிங்கில் தான் இருக்கும். அது 10 கட்டு போட்டு. ஓகே, 10 கட்டு எவ்வளோ வருது? 250 ரூபா. 250 ரூபா வருது. 10 கட்டு 250 ரூபாங்க. 100 வெடி வந்துடும். ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 சாதா, அதோட பெருசு. ஆமாம், ஒரு கட்டு 30 ரூபா வந்துடும். 10 கட்டு 300 ரூபா. இப்போ நாட்டு வெடினாவே யானை தான், யானை வெடி தான் நாட்டு வெடி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. யானை, லட்சுமி, கச்சி, கலரு. ஆனால் யானை லட்சுமி தான் அதிகமாக போகும். அதிகமாக போகிறது என்னென்னவோ படம் போடலாம், ஆனால் வந்து யானை லட்சுமி தான் போகுது. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், இது 5 இன்ச் நார்மல். ஓகேங்களா? ஸோ இதுவும் 10 இருக்கு. இது கட்டு எவ்வளோச்சு? இது வந்து கட்டு 30 ரூபா. 30 ரூபா. ஸோ கட்டு 30 ரூபா. அதுக்கடுத்து அதோட பெருசு விநாயகர். இது 6 இன்ச்சுங்களா? 6 இன்ச். 6 இன்ச் விநாயகர் கட்டு 40 ரூபா வரும். ஸோ ஒரு கட்டு 40 ரூபா. ஸோ உங்களுக்கு கட்டு பற்றி தெரியும், கட்டுனாவே 10 தான் கணக்கு. ஆமாம். அதுலேயே யானை, யானை, லட்சுமி,
ஸோ இந்த பண்டில் எவ்வளோ வருது மொத்தமாக? பண்டில் என்ன, இதில் அஞ்சு கட்டு இருக்கும், 200 வரும். அந்த 200? ஸோ இந்த பண்டில் 200, இது அஞ்சு கட்டு இருக்குமா, 200 கொடுத்து நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த வேரியண்ட் வேணால் வாங்கலாம், பிள்ளையார் வாங்கலாம், லட்சுமி வாங்கலாம், யானை வாங்கலாம், சேம் ப்ரைஸ் தான் ஓகேங்களா? அதுக்கு அடுத்த சைஸ்னா 4 இன்ச் சோட்டா பீம். சோட்டா பீம் 4 இன்ச். இதெல்லாம் கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக வருது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது 4 இன்ச் சோட்டா பீம். இது எவ்வளோ இது பாக்ஸ்? இது வந்து ஒரு வெடி, அதாவது 12 வெடி, 150 ரூபா அந்த பண்டில். அப்படி 12 வெடி 150 ரூபா. ஆனால் இந்த மாதிரி தான் வரும் பேக்கிங், இந்த மாதிரி வரும். ஆமாம், இது சும்மா டிஸ்பிளேக்காக நான் காட்டுங்க. ஆமாம், ஓகே. 300 ரூபா வரும் இந்த மாதிரி. இந்த மாதிரி வருங்களா பேக்கேஜ்? இங்கே பாருங்கள், நான் இது வந்து 4 இன்ச் கட். 4 இன்ச், 4 இன்ச்லேயே வந்து கொஞ்சம் சைஸ் 100 கிராம் இருக்கும். ஒரு ஓகே பாருங்க கைஸ், அதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ரெட் புல் சோட்டா பீம். ரெட் புல் இதெல்லாம் வேரியண்ட், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டு. சோட்டா பீம், டெட் புல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் தான், கோல்டு சேம் வேரியண்ட் தான், இதெல்லாம் சேம் வேரியண்ட் தான். இல்லை இது எவ்வளோ சொன்னீங்க? 12 பீஸ். 12 பீஸ் 150 ரூபா. இந்த சவுண்ட் எப்படி இருக்குது? சவுண்டு நல்லா இருக்கும், குவாலிட்டியாக நல்லா இருக்கும்ல, கூட தான் இருக்கும், எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும் சவுண்ட். நார்மல் பட்டாசோட அதிகமாக தான் இருக்கும். பக்கத்துல அடிச்சா காது கொஞ்சம் வலிக்கும். ஓ பார்த்துங்க, சவுண்டு வந்து நாட்டு வெடினாவே சவுண்டு வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ கம்மியாக இருக்குன்னு நம்ம எதுவுமே கம்ப்ளைண்ட்டே வராது, அதிகமாக இருக்குன்னு தான் கம்ப்ளைண்ட் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது விக்ரம், இந்த வருஷத்தோட லேட்டஸ்ட் என்ட்ரி இதுதான். ஸ்பெஷலுங்களா? அதுலேயே வந்து 5 இன்ச் சுகர் சைஸ். இது சுகர் சைஸா? ஆமாம். இது இது எத்தனை இன்ச்? 5 இன்ச்சுங்களா? 5 இன்ச் சுகர் சைஸ், 5 பீஸ் 100 ரூபா. அது 5 பீஸ் 100 ரூபா. ஆமாம் பார்த்துங்க, இது அதுலேயே ரோலெக்ஸ், ரோலெக்ஸு. ஸோ இந்த வருஷத்தோட நியூ என்ட்ரி. நெக்ஸ்ட் இயர் எதனா படம் ஹிட்டாச்சுன்னா அது நியூ என்ட்ரி ஆகிடும். ஸோ இது வேரியண்ட் தான் டிஃபர் ஆகுது, பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கோல்டன் பேப்பரில் தான் மோஸ்ட்லி இது வர்றது. ஸோ மக்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச வேரியண்ட்டில் கொடுக்கறதுக்காக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி. அதுலேயே இது வந்து ஃப்ரீ ஃபயர், ஃப்ரீ ஃபயர் எல்லாமே சேம் ப்ரைஸ் தான், சேம் ப்ரைஸ் தான், அதே தான். அதே 10 பீஸ் பேக்கிங்கும் இருக்குது. 10 பீஸுங்களா? ஆமாம். இது எவ்வளோ வந்து? 10 பீஸாக இருந்தால் 200 ரூபா. 200 ரூபா. இந்த 10 பீஸ் வெடிச்சா போதும், 2 லட்சுமிபடி பண்டில் வெடிச்சதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும். இருக்கும் உண்மையிலேயே சவுண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து சைஸ்னா, அதுக்கு அடுத்த சைஸ் இல்லை, இது இது 5 இன்ச்சில. ஆமாம், 5 இன்ச்லயே வந்து ஹனுமான், ஹனுமான், ஹனுமான். அப்புறம் இது வந்து காட் ஆஃப் வார், இந்த மாதிரி பேக்கிங்ல தான் இருக்கும். அதுவும் இதுவும் 10 பீஸ். அது மாதிரி தான். 10 பீஸ் அப்படியே 300 ரூபா அந்த பண்டில். 300 ரூபாங்க இந்த 10 பீஸ். இங்கே வரேன். 1/2 கிலோ இருக்கும் ஒரு வெடி. 1/2 கிலோ வெடி யாருன்னா வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். 10 பீஸ் 300 ரூபான்னு சொல்கிறாங்க. அதிலே அந்த 1/2 கிலோ வெடியிலே கோல்டு, கோல்டு நிறைய பேர் கோல்டு தான் விரும்புவாங்க. ஆமாம் ஆமாம், இல்லை கோல்டு தான் நல்லா இருக்கும், கோல்டு தான் விரும்புவாங்க, சவுண்டு நல்லா தரமாக இருக்கும் இது. அதிலே வந்து அதுக்கடுத்து 7 இன்ச் விநாயகர், 400 கிராம் இருக்கும். 400 கிராம். இது எவ்வளோ ஒரு வெடி? எவ்வளோ இது ஒரு வெடி? 40 ரூபா. 40 ரூபா பண்டில். இந்த மாதிரி 200 ரூபா. அதுலயே 5 இருக்கும்ல பண்டில். அதுலயே இது அவெஞ்சர், அவெஞ்சர்ஸ் ரோடு காட்டும். அதுலேயே அதுலேயே கோல்டு, கோல்டு ஓகே, நம்ம ஃபேவரெட்டு கோல்டு. தரமாக இருக்குங்க பேப்பர், சுத்து சுத்து கூட பாருங்களேன், கிளீனாக இருக்கும் உங்களுக்கு கோல்டு. இது பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ. அதுக்கு அடுத்த சைஸ் 1/2 சைஸு. 1/4 கிலோவா அது? ஆமாம், கேஜிஎஃப் ராக்கி பாய் இது. ஓ மை காட், இதெல்லாம் நம்ம நார்மலாக ரோட்டில் வெடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. இது இது ஸ்ட்ரீட்டில் வெடிக்கலாம், இதை விட்டு பெரிய சைஸ் தான் வெடிக்க முடியாது. அதான் கொடுக்கவும் மாட்டோம், பெரிய சைஸ் கொடுக்கவும் மாட்டோம். ராக்கி பாய் இங்கே பார்த்தீங்க. இது ஒரு பீஸ் எவ்வளோ வருது? இது பீஸ் வந்து 70 ரூபா வரும். 70 ரூபா? ஆமாம், தாராளமாக வாங்கலாம் 70 ரூபான்றது. இந்த பீஸு 150 ரூபா தரமாக இருக்கும். எல்லாமே சேம் வேரியண்ட் தான். இது வந்து ராக்கி பாய், இது வந்து கோல்டு. 5 பீஸ் 350 ரூபா வருது. அவ்வளோதான். இதுக்கு அடுத்துனா 1 கேஜி தான். 1 கேஜியா? 1 கேஜி. நம்ம நிறைய பேர் வந்து 1 கேஜி வேணும், 2 கேஜி வேணும், நிறைய பேப்பர் வரணும் ப்ரோ, அந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்க்குறவங்களாம் இந்த மாதிரி வெடி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், 1 கேஜி. இது கோல்டில் வருது, கலர் பேப்பரில் சுற்றி வரும், எல்லாத்துலேயும் வரும். நீங்கள் எந்த வேரியன்ட் வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கலாம். இது எவ்வளோ ஒரு ஒரு வெடி இது? இது ஒரு வெடி 150 ரூபா வரும். 150 ரூபா வருது. கண்டிப்பாக கம்மி ப்ரைஸ் தாங்க, நான் இன்னும் அதிகமாக தான் இருக்கும்னு நினச்சேன், எல்லாம் கம்மி ப்ரைஸாக தான் சொல்கிறாங்க. அதுலேயே இது வந்து 2 கேஜி. இது இப்போ தீபாவளி டைமில் கொடுக்கறதில்ல. அதுக்கப்புறம் இது ரோட்டில் வெடிக்கிறது ப்ராப்ளம் வருமா? ரோட்டில் வெடிக்கிறதுக்கு தீ கோயில் திருவிழா அந்த மாதிரி வான வேடிக்கை நடத்துகிற இடத்துல தான் இதெல்லாம். பர்மிஷன் இருக்கு, வெடிக்கலாம். பர்மிஷன் இருக்கா? பர்மிஷன்லாம் இல்லை.
இவ்வளோ பெரிய அடி வெடிக்கிறது பர்மிஷன் கிடையாது. சிட்டி உள்ளே அடிக்க முடியாது, சென்னையில் ஓகே ரோட்டில் வெடிக்கூடாது, ரோட்டில் வெடிக்கூடாது, ஸ்ட்ரீட்லேயே வெடிக்கக்கூடாது. வேறு திருவிழா, கோயில் திருவிழா அது மாதிரி நாங்களே எடுத்துகிட்டு வந்து வேணால் இது வெடிச்சு காட்டுவோம். இது வந்து நார்மலாக எல்லாராலுமே வெடிக்கக்கூடாதுங்க, ஆக்சுவலாக வந்து ரெஸ்ட்ரிக்டட் தான் இது ஓகேங்களா. கோவில் திருவிழாக்கும் இதெல்லாம் விசேஷங்கள் தான் வெடிப்பாங்க, ஊர் சைடில் வெடிப்பாங்க. சிட்டி சைடில் வெடிக்கணும்னா நீங்கள் ஆள் இல்லாத இடத்துல காலி கிரவுண்டில் போய் வெடிச்சிக்கலாம், ரோட்லலாம் வச்சிங்கன்னா எதனா ப்ராப்ளம் அதான் சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க நிறைய வெடியை ஒன் பை ஒன்னாக காட்டினாரு, பண்டிலாகவும் காட்டினாரு, தனியாகவும் காட்டினாரு. இது எப்படி ஆர்டர் பண்ணுறது நான் கேட்டுக்கிறேன், சார் எப்படி நான் ஆர்டர் பண்ணுறது? புதுசாக வரேன், மொபைல் நம்பர் எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் அட்டன் பண்ணுவேன். ப்ரைஸ் லிஸ்ட் எதனா வச்சிருக்கீங்களா? நான் வச்சிருக்கேன், ஸோ வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுருவோம். நீங்கள் கால் பண்ணவுடனே நான் வாட்ஸ்அப் வாங்கன்னு சொல்லுவேன். ஓகே, அதில் போட்டு விட்டிங்கன்னா டெலிவரிலாம் எப்படி? டூ டேஸ் ஆகும். டூ டேஸ் ஆகும் தமிழ்நாடு ஃபுல்லாக? தமிழ்நாடு ஃபுல்லாக. சவுத் இந்தியாவில் பண்ணுறீங்களா இல்லை எப்படி? ஒன்லி தமிழ்நாடு மட்டும்தானா? ஆந்திரா, கர்நாடகா, மேட்டூர் சர்வீஸ் தான் பண்றீங்களா? மேட்டூர் சர்வீஸ் எல்லா எல்லாத்துலயுமே பண்றாங்க. ஓகே, தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் எல்லாத்துலயும். சவுத் இந்தியா பண்றீங்க நீங்க? சவுத் இந்தியா, சவுத் இந்தியா ஃபுல்லாவே பண்றாங்க. சோ பாத்தீங்கன்னா 2 to 5 வர்க்கிங் டேஸ் ஆயிடும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தீபாவளி வந்து ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடியோட ஆன்லைன் ஆர்டர் தான் க்ளோஸ் ஆகும். அதுக்கப்புறம் ரீட்டைல் நேரில் வந்து தான் வாங்குற நேரில் வந்து வாங்குற மாதிரி நேரில் வந்து வாங்குற மாதிரி இருக்குன்னா இந்த இதெல்லாம் போடுங்க, அட்ரஸ்லாம் எடுத்து போடுங்க. கண்டிப்பாக உங்கள் அட்ரஸை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதே மாதிரி PDF அப்லோட் பண்ணுறேன், ப்ரைஸ் லிஸ்டோட PDF. அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி பேமெண்ட் பண்ணால்? ஜிபே, நெட் பேங்கிங் அது மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்து மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும் கரெக்டாக. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜஸ்ட் லைக் தட்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணவங்களாம் அடையுது. 1948 இவங்க இந்த பிஸ்னஸில் இருக்காங்க. அதனால இந்த பிஸ்னஸில் இருக்கிற எல்லா நுணுக்கமும் தெரியும், அது எப்படி மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணுன்ற ஒரு டெக்னிக்ஸும் அவங்களுக்கு தெரியும் சரிங்களா. நம்பி வாங்கலாம், நம்பகமான கடை தான். ஸோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பை ஃப்ரம் மை சைட். ஸோ பை பை சொல்லிடுங்க. பை பை.